Hi friends, welcome to my channel. இன்றைக்கி வயிறு பகுதியில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கான ஒர்க்அவுட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு செட்டில் 8 ஒர்க்அவுட்ஸ் இருக்க போகுது. நான் ஒரு செட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 to 5 செட்ஸ் இதை ரிப்பீட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச வேகத்தில் பண்ணால் போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆப் ஒர்க் அவுட் பண்ணையில் முக்கியமான 3 விஷயம் பண்ணணும். 1, வயிறை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கணும். 2, நம்ம நெக்கை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நம்ம கண் நமக்கு ஆப்போசிட்டில் எங்கே பார்க்குதோ அங்கே கேஷுவலாக வச்சுக்கணும், இல்லைன்னா நெக் பெயின் வந்துடும். 3, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் த்ரூ அவுட் த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். மூச்சை பிடிச்சி வைக்கக்கூடாது, வயிறை மட்டும்தான் உள்ளே இழுத்து பிடிச்சி வைக்கணும். லெட்ஸ் கெட் இன் டு த ஒர்க் அவுட் கைஸ். பிளாங்க் பொசிஷன் போகிற மாதிரி கீழே போய்க்கோங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒன்ஸ் போனதுக்கப்புறம் மேக் ஷுர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, உங்களோட பட் மேலே இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ஸ்ட்ரைட் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும். அப்போது ரைட் லெக் லெஃப்ட் சைடும் லெஃப்ட் லெக் ரைட் சைடும் நீங்கள் மாறி மாறி எடுத்து போகணும். ரஷ்யன் ட்விஸ்ட்டில் கீழே உட்காந்து கால் ரெண்டும் லிஃப்ட் பண்ணிட்டு பாலை லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் லிஃப்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஒர்க் அவுட். நான் 2 kg பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பால் கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களால் கால் ரெண்டும் லிஃப்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் கீழே வச்சு கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். பியர் க்ரால்ல ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து பிளாங்க் பொசிஷனுக்கு ஸ்லோவாக போயிட்டு திரும்ப நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு ஸ்லோவாக வந்துடுவோம். லெக் ரைஸில் கீழே ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்களால் கழுத்தை மேலே லிஃப்ட் பண்ண முடிஞ்சால் லிஃப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கீழேயே ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். உங்கள் ரெண்டு காலையும் மெதுவாக மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். வயிறை உள்ளே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையையும் உங்கள் பட்டு கீழே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. லெக் ரைஸ்க்கு சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் லெக் ரைஸோடது, பட் நம்ம ரெண்டு காலை லிஃப்ட் பண்ணாமல் தனித்தனியாக ஒவ்வொரு காலை லிஃப்ட் பண்ணுவோம். லெக் ரைஸில் நம்ம மேலேயும் கீழேயும் ரெண்டு லெக்ஸையும் லிஃப்ட் பண்ணியிருப்போம். சிசர்ஸில் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம க்ராஸில் ரெண்டு லெக்ஸையும் மூவ் பண்ணணும். ஆப் ஹோல்டில் வயிறை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். கால் ரெண்டையும் மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கீழே இறக்கக்கூடாது. இந்த பொசிஷனில் 20 seconds மேலே எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ரிவர்ஸ் கிரான்ச்சஸ்க்கு ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. வயிறை நல்லா உள்ள டக்கிங் பண்ணிக்கோங்க. கை ரெண்டும் சைடில் பேலன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அது உங்கள் பேக்கான சப்போர்ட். லெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லோவாக எடுத்துக்கோங்க.
ஒரு செட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 30 seconds பிரேக் எடுத்துகிட்டு 3 sets இன்னும் ரிப்பீட் பண்ணலாம். இது வீக்லி நீங்கள் 3 to 4 times பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணும். ஆப் ஒர்க் அவுட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்டு ஜங்க் எதுவும் சாப்பிடாமல் ஒரு கார்டியோ ஒரு ஹெச்ஐஐடிக்கு அப்புறம் இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் கைஸ். பை பை, டேக் கேர் கைஸ். ஸ்டே ஹைட்ரேட்டட், ட்ரிங்க் மோர் வாட்டர். வில் மீட் யூ இன் அனதர் குட் செஷன் கைஸ். Thank you.